யாவதும் கூட யாவரும் கேளி. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் இழில் குஞ்சும் பிரதேசமான புத்துவில் பிரதேசம் ஐவகை நிலங்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு வளமிக்க பிரதேசமாகும். திரும்பும் திசையெல்லாம் அழகு கொட்டி கிடக்கும் இந்த பிரதேசம் எமது நாட்டிற்குள் மாத்திரமன்றி சர்வதேச அளவிலும் புகழ் பூத்த ஒரு பிரதேசமாக திகழ்கிறது. தமது விடுமுறை நாட்களை இங்கே செலவிடுவதில் அனைவரும் ஆர்வமாக இருப்பதன் அடிப்படை காரணம் இவ்வூரினது நிகரில்லாத அழகு என்றால் இவ்வூரின் அழகுக்கு மென்மேலும் அழகு சேர்ப்பதே இங்கு வாழும் மக்களின் கலை கலாச்சார பாரம்பரியங்கள் மீதான பற்றுணர்வு என்றால் அது மிகையல்ல. எனக்கு ஒன்றையும் செய்யணும்னா எசக்கம் இல்லை. இந்த எசக்கம் என்ற சொல் இயலாமையை குறிக்கிறது, அதாவது பலவீனத்தை சொல்கிறது. அத்தோடு கசனா கனக்கா, கசனா கனக்கா, இந்த சொற்கள் அதிகம் அதிகம் என்ற பொருளை தருகிறது. அடுத்து வருவது செப்பத்தப்பார் சந்தத்தப்பார் என்று சொல்லுவார்கள். இந்த செப்பம் சந்தம் என்ற சொற்கள் தருவது அழகு என்ற பொருளைத்தான். அடுத்ததாக செக்கல் மக்கள், செக்கல் மக்கள் என்று சொல்வார்கள். இரவு மாலையும் இரவும் சந்திக்கின்ற அந்த நேரத்தை, மாலை நேரத்தை செக்கல் மக்கள் என்று இந்த மக்கள் சொல்லி வருவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த புள்ள குட்டிகளை பெற்றுக்கொண்டு எனக்கு கனகாட்டும் கக்கிசமும் என்று பெண்கள் ஓலமிட்டு சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கனகாட்டு கக்கிசம் என்பதெல்லாம் புத்துவிலுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இன்னும் கவர்ச்சியான ஒரு பிரதேசம் அப்படின்னு சொன்னால் இந்த கலப்பு பிரதேசத்தை சொல்லுவாங்க. இது வந்து புத்துவில வடக்கு பக்கமாக கொட்டுக்கல் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு ஏரியா இருக்குது. அந்த பகுதியில் தான் இந்த கலப்பு இருக்குது. லெகூன் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலப்பு மூலமாக போகிற நேரத்தில் நம்ம கண்டல் தாவரங்களை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ட்ரிப்புக்கும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நாங்களும் இந்த லெகூன் ட்ரிப் இப்போ போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்னோட வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, உங்களுடைய பேர் சுல்ஃபி. சுல்ஃபி சுல்ஃபி, நீங்கள் எவ்வளோ காலமாக கைடாக இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம். 6 வருஷமாக கைடு. அப்போ வெளிநாட்டவர்கள்லாம் அதிகமாக விரும்புவாங்களா இந்த? ஓ, நிறைய பேர். என்னென்ன விஷயங்கள் இருக்கும் பார்க்குறது? இங்கே வந்து பறவைகள், விசேடமாக கண்டல் தாவரம் தான் பார்க்குறது. கண்டல் தாவரங்கள் பார்க்குறதுக்கு இல்லை. இந்த கலப்பு எங்கே சென்று முடியும்? இது வந்து ஊரணியோட சேர்த்து முடியும். ஊரணி என்பது பொத்தியிலூர் பகுதி. பொத்தியிலூர் பகுதி. ஓகே, நாங்கள் ஊரணி வரைக்குமே நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ பொத்துவில் கலப்பிலிருந்து ஊரணி வரைக்குமான எங்களுடைய பயணம் தொடங்க இருக்குது. நீங்களும் வாங்க, நம்ம சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த பயணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நம்புகிறோம். போகலாமா? உங்கள் பேர்? முபாரக். உங்கள் பேர்? முகமது சாலி. ரைட், முகமது சாலி முபாரக், ரெண்டு பேருமே கூட இருக்காங்க.
இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம், நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். நீங்களும் என் கூட வாங்க போகலாம். கலப்பு பொறுத்தவரையில் வாரம் இங்கே உல்லாச பிரயாணிகள் நிறைய பேருக்கு கவரக்கூடியதாக இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கிற இயற்கையாக அமைந்திருக்கிற அமைப்பு, நில அமைப்பு, அதில் நீர் மட்டம். இப்போ இது வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்கு தான் ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்குது. எத்தனை மணிக்கு போகிறது? காலையில் 6 மணிலிருந்து 9 மணி, பின்னர் 4 மணிலிருந்து 6 மணி வரை. காலையில் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம், பின்னரும் சூரியன் மறையிறதை பார்க்கலாம். அதோட பின்னரம் வேறு வகையான பறவைகள் வரும், காலையில் வேறு பறவையான பறவைகள் இருக்கும். அதோட மீனவர்களால் மீன் பிடிக்கிற அந்த முறைகள் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அதனால் அதிகமாக கவரக்கூடிய வரைக்கும் உள்ளாச பிரயாணம். உள்ளூர்வாசிகளும் இந்த இடத்துக்கு வராங்க? உள்ளூர்வாசிகள் அதிகமாக வராங்க. உள்ளூர்வாசிகளும் இந்த இடத்துக்கு, நான் என்ன பொறுத்த வரையில் வெளிநாட்டர்களோட உள்ளூர்வாசிகள் தான் இங்கே வாரத்தில் அந்த அதிக நாட்டங்கள். அதோட அந்த செலவினங்களும் அதிகமாக, அந்த காசிகளும் மேலதிகமாக தரக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலப்பில் வந்து நாங்கள் ரொம்ப காலமாக லெங்கூன் ட்ரிப்பை நடத்திக்கிட்டு வர்றோம். நான் தான் இந்த தோணியை 30-35 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் தான் வல்லத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்போயாவது அனுபவிச்சே ஆகணும். சில பேர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. வேலை வேலை வேலை, காசு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அழுத்தத்துக்குள்ளாக்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்த நாகரிக காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலினால் மன அழுத்தத்துக்குள்ளானாக்கள் நிறைய பேர் அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி இடங்களில் உள்ள அழகை ரசிக்கிறது, இந்த மாதிரியான சில புது புது முயற்சிகள், சின்ன சின்ன விஷயங்களை புதுசு புதுசாக செய்கிறது, இதெல்லாமே வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யாதுமூர நிகழ்ச்சி அந்த மாதிரியான ஒரு உணர்வை, அந்த மாதிரியான ஒரு தூண்டுதலை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இலங்கையில் வந்து 40 வகையான கண்டல் தாவரங்கள் இருக்கின்றன. அதில் வந்து ஈஸ்ட் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரையிலையும் 33 வகையான கண்டல் தாவரங்கள் இருக்குது. 33 வகையான கண்டல் தாவரங்கள்லையும் அது வந்து 3 வகையான குடும்பங்களை சேர்ந்தது. அபிசீனியா, சொலனேஷிய, ரைசோஃபோரா எனக்கூடிய 3 வகையான இனங்கள் குடும்பங்களை சேர்ந்தது. அதுலேயும் இந்த கடல் நீரை பொறுத்த வரையிலையும் இங்கே வந்து 7 வகையானத்திலையும் 4 வகையான தாவரங்கள், கண்டல் தாவரங்கள் இங்கே காணப்படுது. இந்த கலப்பில் காணப்படுது. இந்த கண்டல் சாகியத்தால் பெரும் நன்மைகள் கிடைக்கின்றது. இதனால் அந்த சுனாமி அலையினுடைய வேகத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கும் இந்த கண்டல் தாவரம் இங்கே ஒரு 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 பாதுகாப்பாரனாக அமைந்திருக்கு. இயற்கையாகவே இந்த சுனாமிக்கு எதிரான பாதுகாப்புகள் இந்த பகுதியில் இருக்குது. பொத்துவில் கலப்பிலிருந்து ஆரம்பித்த எங்களுடைய பயணம் இப்போ வந்து நாங்கள் இப்போ கொட்டுக்கல் என்கிற ஒரு பிரதேசத்தை வந்து அடைஞ்சிருக்கிறோம். நிறைய கற்கள் குவிஞ்சிருக்கு, அதனால தான் கொட்டுக்கல்லேருந்து பேர் வந்ததோ தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும். இது ஒரு கடல் பிரதேசம். இந்த பிரதேசத்தில் வந்து
அதிகமாக இந்த நீர்ச்சருக்கள் விளையாட்டு. நாங்கள் பொத்துவில் அருகாம்பே பகுதியிலும் பார்த்தோம் இந்த நீர்ச்சருக்கள் விளையாட்டுக்கு அது பேர் போன இடம். அதே மாதிரி இந்த கொட்டுக்கல் பிரதேசமும் நீர்ச்சருக்கள் விளையாட்டுக்கு ஒரு பேர் போன இடம். பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாங்கள் இந்த பயணத்திலேயே நாங்கள் இந்த கொட்டுக்கல் கடற்கரையையும் தரிசித்து விட்டு நாங்கள் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், நம்ம அங்கேயே போயிருக்கோம். கொட்டுக்கல் கடற்பிரதேசத்தை நாங்கள் இப்போ வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ தண்ணிக்குள்ளே தான் இறங்கி போகணுங்கிறதால நான் சப்பாத்தையெல்லாம் கலட்டிட்டேன். கொட்டுக்கல் கடற்பிரதேசம் உண்மையிலேயே அதனுடைய அது நாங்கள் வந்து சேர்ந்த இடமே ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. பொத்துவில் உண்மையிலேயே ஒரு இயற்கை எழில்மிக்க இடம்ங்கிறத யாரும் மறுக்க இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பகுதிக்கு போனாலுமே வந்து மனதை கொள்ளை கொள்கிற இடமாக தான் இருக்குது. பார்ப்போம் கொட்டுக்கல் கடற்பிரதேசம் எப்படி இருக்குன்னு. வாங்க சார்,